மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியனையின் சொல்லிற்கு நங்கி. கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தரளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓரிடைவிடா சகாயத்தாயை, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்களுடைய விடா சகாயத்தா என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ உடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மன் விழுந்தாளிடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பதுயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களையெல்லாம் எங்கள் வேறு வளங்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 22 38 வரை. ஆனால் நாம் சிலவற்றை மட்டும் நான் அதில் வாசிக்கின்றேன். மோயிசன் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது
சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிரயணத்தாருக்கு வெளிப்பாடு மருளும் ஒளி, இதுவே உம்மக்களாய் இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் இவ்வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல வாரங்களுக்கு பிறகு ஒரு சில முகங்களை நாம் இந்த ஆலயத்திலே பார்க்க முடிவது மகிழ்ச்சிதான். கடந்த பல வாரங்களாக இந்த கொரோனா தொற்றால் நமது ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. இப்போது ஒரு சில பேர் வருவதற்கு கடவுள் எய்ந்துள்ளார், நன்றி கூறுவோம். கடந்த சில வாரங்களாக நாம் சந்தோஷ மறையுண்மைகளை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யூடியூப் மூலமாக நேரலையாக பார்த்திருந்தால் இந்த மறையுரை உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க இருப்பது சந்தோஷ ரகசியத்தின் நான்காவது மறையுண்மை. நான்காவது மறையுண்மை, ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தல். நான் ஒரு பங்கிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு இளம் பெண் ஒருவர் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆலயத்திற்கு சிற்றாலயத்திற்கு வந்து ஜெபித்து விட்டு போவார். ஒருமுறை அவரை பார்த்து கேட்டேன், என்னம்மா தினந்தோறும் வந்து ஜெபிக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், எனக்கு திருமணமாகி 5-6 வருடங்கள் ஆகிவிட்டது ஃபாதர், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, அந்த குழந்தை கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், எனவேதான் நற்கருணை ஆண்டவரிடம் நான் மன்றாடிவிட்டு போவதற்காக ஒவ்வொரு நாளும் வருகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்லையம்மா, உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், தைரியமாக நீ சென்று வா என்று சொல்லி நான் அனுப்பினேன். ஒரு சில மாதங்களில் அவள் கருவுற்றிருந்தாள், கருவுற்று குழந்தையும் பெற்றுவிட்டாள். குழந்தை பெற்ற பிறகு செய்தி எனக்கு கிடைத்தது, எங்கள் ஜெபிச்சிங்க ஃபாதர் நன்றி, குழந்தை பிறந்துருச்சு தகவல் வந்தது. ஆனால் அந்த பெண்ணை நான் கோவிலில் பார்க்கவில்லை. ஒரு முறை நான் பார்த்து கேட்ட பொழுது, அந்த வழியாக போகின்ற பொழுது, என்னம்மா குழந்தை பிறப்பதற்கு முன்னால் தினந்தோறும் வந்து மண்டாடிட்டு போனீங்க, இப்போ குழந்தை பிறந்த பிறகு கோயிலுக்கு வரணும்னு தெரியலையாம்மா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை ஃபாதர், குழந்தை பிறந்தால் 40 நாள் கழிச்சு தான் கோயிலுக்கு வரணுமா, உடனே வரக்கூடாதான், அதனால் நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் அதனால தான் கோயிலுக்கு வரலை, இந்த 40வது நாள் நான் கண்டிப்பாக கோவிலுக்கு வருவேன் என்று சொன்னார். எதற்காக 40 நாள் காத்திருக்க வேண்டும்? அது ஒரு சடங்கு, அது ஒரு சம்பிரதாயம். என்ன சடங்கு? ஒரு பெண் குழந்தை பெறுகின்ற பொழுது அவள் தீட்டாகிறாளாம், அந்த தீட்டு கழிவதற்கு 40 நாட்கள் தேவை. எனவேதான் சில கிராமங்களில் இன்னும் அதை பின்பற்றுகின்றார்கள், அல்லது குறைந்தது 8 நாட்களாவது அந்த பெண்ணை வீட்டிலே வைத்திருப்பார்கள் அந்த தீட்டு கழிய வேண்டும் என்பதற்காக. ஆக சில குடும்பங்களில் இன்னும் அது கிராமங்களில் இன்னும் அது இருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த பெண் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு வரமாட்டார்கள். இது ஒரு புறம். இன்னும் சில பங்குகளில் பணியாற்றிய பொழுது என் இங்கு கூட நான் பார்த்திருக்கிறேன், திடீரென்று பங்கு அலுவலகத்திலிருந்து எனக்கு அலைபேசி வந்து தொலைபேசியில் அழைத்தார்கள். என்னவென்று கேட்டேன், ஃபாதர் ஒரு பிறந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆஸ்பத்திரிலேருந்து, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கோவிலுக்கு வந்து ஜோமெண்ட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஜோமெண்ட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க, நான் வந்து அவங்களுக்காக ஜோம் பண்ணி விட்டு போனேன். ஒருபுறம் 40 நாள் அல்லது 8 நாள் கழித்து தான் கோவிலுக்கு வர வேண்டும் நினைக்கின்ற மக்கள் ஒருபுறம், இன்னும் ஒருபுறம் குழந்தை பிறந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவதற்கு முன்னால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும், இறைவனுக்கு இந்த குழந்தையை ஒப்படைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அதன் பிறகுதான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று இருக்கின்ற மக்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் 2 நிலைகளிலுமே 2 நிகழ்வுகளிலுமே
இருவரும் கோவிலுக்கு வர வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார்கள். அந்த குழந்தையை கோவிலில் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும், பெயர் வைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அர்ப்பணம் என்று கூறுகின்றார்கள், காணிக்கை என்று கூறுகின்றார்கள். நாம் அதை பெயர் வைக்கின்ற விழாவாக இப்படியாக நாம் கருதுகின்றோம். ஆக இரண்டு நிலைகளிலுமே அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை கோவிலுக்கு அழைத்து கொண்டு வந்து கடவுளுக்கு நன்றி கூறுவதை நாம் பார்க்கிறோம். இவைகள் ஒரு சடங்கு, நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டுமல்ல யூத கலாச்சாரத்திலும் அது இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நான் பலமுறை சொல்கிறேன், கம்பேர் பண்ணி பார்க்குற போது நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் நம்முடைய விழாக்கள் ஒரு சில விழாக்களும் அவர்கள் கொண்டாடுகின்ற விழாக்களும் ஒரே மாதிரி இருக்கும். அறுவடையின் விழாவை அவர்களும் கொண்டாடுகின்றார்கள், நாமும் கொண்டாடுகின்றோம். எல்லா மொழிகளிலுமே இந்த அறுவடையின் விழா உண்டு, நன்றி விழாவாக. அதைத்தான் நாமும் நன்றி விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆக இப்படியாக இந்த குழந்தையை அர்ப்பணிப்பதிலும் கூட யூத கலாச்சாரத்தை சடங்கை நாமும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது தான் உண்மை. விருத்த சேதனம் என்ற சடங்கை குழந்தை பிறந்த 8வது நாளில் செய்ததாக நாம் பார்க்கலாம். இன்றைய வாசகத்திற்கு முன்னால் வருகின்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இப்போ 8வது நாளில் அந்த குழந்தைக்கு வானதூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பெயரானது கொடுக்கப்பட்டது 8வது நாளிலே. இன்றும் பல ஊர்களில் குழந்தை பிறந்த 8வது நாள் திருமுழுக்கு கொடுப்பார்கள். 8ஆம் நாள் கொடுப்பதும் உண்டு, 40 நாள் கழித்து கொடுப்பதும் உண்டு. ஏன் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பெயரே வைக்காமல் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கூட பெயரை வைக்கிறாங்க, அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனேயே ஒரு சடங்கு, விருத்த சேதனம், ஆண் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்வது என்ற ஒரு சடங்கை அவர்கள் 8ஆம் நாள் நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்று தான் அந்த குழந்தைக்கு பெயரும் வைத்திருக்கின்றார்கள். இயேசு என்ற பெயரை அன்று அவர்கள் இட்டிருக்கின்றார்கள். இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற அந்த சடங்காக இருக்கலாம், அதை விழாவாக கொண்டாடுவார்கள். கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25ஆம் தேதி, 1 வாரம் கழித்து 8வது நாள் என்பது ஜனவரி 1ஆம் தேதி. அதைத்தான் நாம் புது வருடமாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று கொண்டாடுகின்றோம். அது அன்று இயேசுவுக்கு பெயர் வைக்கப்பட்ட நாளாக விவிலியம் கூறுகின்றது. இந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. கிராமங்களில் வந்து கேக்கெல்லாம் கிடைக்காது, நிறைய பேக்கரெல்லாம் கிடைக்காது. அப்போ கிராமங்கள் உள்ள விதமாக அவர் ஏதாவது ஒன்று செய்வார்கள், வீடுகளில் பலகாரம் செய்வார்கள், அல்லது காப்பரிசி என்று சொல்லுவோம், பச்சை அரிசியை ஊற வைத்து அதில் ஜாக்ரீன் நாட்டு சர்க்கரையை போட்டு கோயிலுக்கு வர எல்லாருக்கும் கொடுப்போம். அரிசி இல்லை அப்படின்னு சொன்னால் சர்க்கரையை வாங்கி எல்லார் கையிலையும் கொடுப்போம். அது எதுக்கு, இன்றைக்கி பிள்ளை கையில் சாக்லேட் கொடுப்பது போல் கிராமங்கள் அதெல்லாம் இருக்காது அந்த காலத்தில். சாக்லேட்னாலும் இப்போ வந்த ஒரு ரீசெண்ட் ஈவெண்ட் இல்லையா, கேக்கெல்லாம் இப்போ வந்த ஒன்று. அந்த காலத்தில் கேக்கெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருந்தா, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக. அந்த 8வது நாள் பெயர் வைக்கின்ற விழாவை ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக கொண்டாடுவதற்காக இந்த கோவில்களில் எல்லா மக்களும் அரிசி கொண்டு வருவார்கள். அந்த எல்லா அரிசியும் ஒன்றாக வாங்கி போட்டு அதை கழுவி தூய்மைப்படுத்தி விட்டு அதில் சர்க்கரையும் மக்கள் காணிக்க கொடுப்பாங்க. கிராமங்களில் சாமியார்கள் வரமாட்டாங்க, நாங்களாகவே தான் ஜெபம் பண்ணி அந்த விழாவை கொண்டாடுவோம். குருவானவர் வந்தால் அவர் போன ஒரு பாட்டு நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம். இதை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அதை அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு போவார்கள் என்று நாம் கேக்கு கொடுப்பது போல. இப்போ இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு விதமான சடங்கு. அந்த சடங்கையும் மரியாளும் சூசையப்பரும் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். மரியாள் தூயவளாக இருக்கிறாள், மாசற்றவள். இறைவன் மாசற்றவளைத்தான் தன் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கின்றார். ஆனால் இந்த இயற்கையாக குழந்தை பிறப்பதால் அவள் இறைவனை பெற்ற தாயாக இருந்தாலும் இந்த தூய்மை சடங்கை அவள் செய்ய வேண்டும், இந்த தூய்மை சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும். அவள் தீட்டாக இருக்கிறாள், அவள் தீட்டிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் விவிலியம் நமக்கு கூறுகிறது. அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றத்தான் மரியாள் யோசேப்புடன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எருசலேமுக்கு வருகின்றார்கள். அதுதான் ஆண்டவரை காணிக்கையாக்குகின்ற விழா. அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்கள் பலி கொடுக்க வேண்டும். அந்த தூய்மை சடங்கிற்கு அடையாளமாக
செம்மறி ஆடு ஒரு வருடம் உள்ள ஒரு செம்மறி ஆட்டு குட்டியை அங்கே பலியிட வேண்டும், அல்லது இரண்டு மாடப்புறாக்களோ அல்லது இரண்டு புறா குஞ்சுகளையோ அவர்கள் பலி கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த தூய்மை சடங்கிற்கான செய்முறைகள், என்ன செய்ய வேண்டும் என்பதை இதை நாம் பார்க்கலாம். லூக்காஸ் எழுதி இரண்டாவது அதிகாரம் 22-24 வரை உள்ள வசனங்களில் இவைகளை நாம் பார்க்கலாம். இன்று பல பேர் கத்தோலிக்க மக்களை பார்த்து சொல்லுவார்கள், குறிப்பாக நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் இந்த கத்தோலிக்க மக்களை பார்த்தால் சடங்குகளையே செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் விவிலியத்தை பின்பற்றுவது கிடையாது என்ற ஒரு குறையை எப்போதும் சொல்லுவார்கள். நமக்கும் அது கேட்டு ஆமாம் இருக்குமோ, நாமளும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, நாம் விவிலியத்தை படிக்கிறது கிடையாது, அதான் பிரச்சனையே. விவிலியத்தை படிக்காததன் விளைவாக அவர்கள் சொல்வது உண்மையோ என்று நாமளும் நினைத்து விட்டு நாமளும் சபைக்கு போகிற மக்களும் உண்டு. அது சில பேர் இங்கேயும் வருவாங்க அங்கேயும் போய்கிட்டு இருப்பாங்க, போவதெல்லாம் தவறு சரின்னு சொல்ல வரலனா, நியாயப்படுத்த முன் வரவில்லை. நாம் செய்கின்ற சடங்குகள் எல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா, நாம் விவிலியத்தை பின்பற்றுவது கிடையாதா, சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே பின்பற்றுகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்வதை கண்மூடி கேட்டுக்கொண்டு ஆமாம் நாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, நாம் கண்மூடி சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நம்மை நாமே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் இந்த சடங்குகளை செய்வதற்கு காரணமே விவிலியம்தான். இப்பொழுது நாம் வாசித்த பகுதிகள்லாம் விவிலியத்தில் வருகின்றது. இந்த சடங்குகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் அது வருகிறது. நாம் விவிலியத்திற்கு மதிப்பு கொடுப்பதால், விவிலியத்தை ஏற்றுக்கொள்வதால், விவிலியத்தை வாசிப்பதால், அல்லது விவிலியத்தை இதுபோன்று குருக்களோ மறையுரையாளர்களோ உடைக்கின்ற பொழுது அது நீங்கள் கேட்கின்றதால் அதை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். சடங்கு மட்டும் செய்வதல்ல, இந்த சடங்கின் பின்னணி என்பது விவிலியம்தான், அந்த இறை வார்த்தை தான். அதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது கிடையாது, ஐயா நாங்கள் வெறும் சடங்குகளை பின்பற்றவில்லை, விவிலியம் கூறுகின்ற விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இயேசுவால் பின்பற்றப்பட்ட அந்த சடங்குகளைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்போது அவர்கள் உணர்வார்கள். அவர் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வது உண்மை போலவும் நமக்கு ஒன்றுமே தெரியாதது போலவும் அவர்கள் நினைத்து விட்டு போவார்கள். ஆக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது விவிலியத்திற்கு, அந்த விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் அதில் வருகின்ற சில விழாக்களை சடங்குகளை நாமும் என்றும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவேதான் நான் பார்க்கும் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல லேவியராகபத்திலே தெளிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கடைபிடித்தார்கள், இறைமகன் இயேசுவும் அவர் இறைமகனாக இருந்தாலும் இந்த சடங்குகளில் அவரும் பங்கெடுக்கின்றார், மரியாளும் சூசையப்பரும் அதில் பங்கெடுக்கின்றார்கள் என்பதை விவிலியம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு முறையும் எருசலேம் கோவிலுக்கு போவது என்பது கூட ஒரு சடங்கு தான், போகாமல் இருக்கலாமே. அனைத்து யூத மக்களும் 12 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் எருசலேமுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது போயாக வேண்டும், அது ஒரு சம்பிரதாயம் போல, வயதையும் நிர்ணயிக்கின்றார்கள். அது எனவேதான் இயேசு போகிறார், அது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அப்போது அது ஒரு விதமான சடங்கு. ஆக இன்று இந்த குழந்தையை அர்ப்பணிப்பு என்பது ஒரு சடங்கு, எனவேதான் எருசலேம் ஆலயத்திற்கு அந்த குழந்தை தூக்கி கொண்டு போகிறார்கள். பாஸ்கா விழாவாக இருக்கலாம், கூடார விழாவாக இருக்கலாம், அல்லது நன்றியின் விழாவாக, அறுவடையின் விழாவாக இருக்கலாம், எல்லா விழாக்களையும் அவர்கள் எருசலேம் சென்று கொண்டாடுவார்கள். அது அவருடைய சடங்கு சம்பிரதாயங்கள். இவை அனைத்திலும் இயேசுவும் பங்கெடுத்திருக்கின்றார், அதான் முக்கியம். சிறுவயதாக இருந்த பொழுது இயேசு மட்டுமல்ல, இயேசுவோடு மரியாளும் சூசையப்பெறும் அட உறவுகள் எல்லாம் எல்லோருமே போய்த்தான் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஆக இயேசுவும் முன்னோர்களும் செய்த ஒரு காரியத்தைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, நாம் விவிலியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறோம் என்பது உண்மைதான். நாம் எவ்வளவுதான் மக்களுக்கு சொன்னாலும் அதை இதை மட்டும்தான் பார்க்கின்றார்களே ஒழிய விவிலியத்தின் பின்னணியில் இருக்கிறது என்ற ஒரு உள்ளார்ந்த மனதோடு நாம் அதில் ஈடுபடுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையும் கூட. ஆடு மாடுகளை பலி கொடுத்தல், விருந்தினர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு உணவு கொடுத்தல், இவைகள் எல்லாம் சடங்குகள் தான். இங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது, தமிழ்நாட்டிலாம் உண்டு. சில கோவில்கள் வந்து நேர்ந்து விட்டிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஒரு ஆட்டையோ அல்லது கோழியையோ வளர்த்து இது கோவிலுக்கு அப்படிம்பாங்க, அது சாமிக்கு அப்படிம்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் தங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அந்த கோவிலில் அந்த ஆட்டை பலி கொடுத்து உணவு செய்து சமைத்து அவர்களும் சாப்பிட்டு விட்டு அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து விட்டு வருவார்கள்.
அதே போல தான் இவர்களும் ஒவ்வொரு முறையும் காணிக்கை செலுத்தப் போகின்ற பொழுது பாஸ்கா விழாவும் கூட அப்படித்தானே தெளிவாக கூறுகின்றது. நீங்கள் எத்தனை பேர் அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடப் போகிறீர்களோ அதற்கு தகுந்த விதமாக நீங்கள் ஆடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை வீணடிக்கக்கூடாது என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆக இதுபோன்று மக்களுக்கு சமைத்து போடுவதும் கூட ஒரு விதமான சடங்கு தான். ஆக விவிலியத்தின் அடிப்படையில் தான் நாம் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்தை மறந்து அல்ல, நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் விவிலி அடிப்படையில் அதை தீவிரமாக பின்பற்றி வந்த மரியாளும் இந்த சடங்குகளையெல்லாம் விட்டுவிடாமல் சூசையப்பரை அழைத்து கொண்டு இயேசுவை அழைத்து கொண்டு போய் இந்த விழாக்களில் பங்கெடுக்கின்றார். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்த பொழுது மரியாளும் சூசையப்பரும் எதிர்பார்க்காத விதமாக புதுமைகள் நடக்கின்றது. அதற்கு முன்னால் இந்த இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்ற வேளையிலேயே எருசலேம் ஆலயத்திற்கு வருவார் என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக இறைவாக்கினர் மலாக்கியா என்றவர் ஒரு இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இறைவாக்கினர் மலாக்கியா என்பவர் இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு ஓராண்டு ஈராண்டு அல்ல, 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவருடைய பிறப்பை பற்றியும் இவர் பிறந்த பிறகு இவர் கோவிலுக்கு எடுத்து கொண்டு வரப்படுவார் அர்ப்பணம் செய்வதற்காக என்ற ஒரு செய்தியையும் அவர் கொடுக்கின்றார். மலாக்கி புத்தகம் 3:1 இவ்வாறு கூறுகிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்று அவர் முன்னறிவிக்கின்றார். பார்த்தீர்களா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த உடன்படிக்கையின் தூதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கோவிலுக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த எருசலேம் ஆலயத்தில் பார்ப்பீர்கள் என்று அவர் இறைவாக்குரைப்பதை நாம் இந்த 3:1 பார்க்கிறோம். ஆக எருசலேமுக்கு வந்தவுடன் மரியாள் யோசேப்பு எதிர்பாராத அளவுக்கு சில காரியங்கள் நடந்தது. அது என்ன காரியம்? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நடந்த சில உண்மைகள் அங்கே இருவருக்கு தெரிந்திருக்கிறது. என்ன உண்மை? தான் பெற்றெடுத்த குழந்தை என் வயிற்றில் பிறந்திருந்தாலும் அது கடவுளுடைய குழந்தை என்பது மரியாளுக்கு தெரியும். இந்த மரியாள் பெற்றெடுக்க போகின்ற குழந்தை கடவுளுடைய குழந்தை, தூய ஆவியினால் பிறந்ததை பிறக்கப் போகிறதை ஒழிய வேறு எந்த மனித உடல் உறவாலும் அல்ல. எனவே யோசேப்பை நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், துணிவோடு உன் மனைவியை ஏற்றுக்கொள் என்று கனவிலே தூதரால் எச்சரிக்கப்படவில்லை, செய்தி கொடுக்கப்பட்டது யோசேப்புக்கு, அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இருவருக்கும் தெரிந்த செய்தியானது இப்போது கோவிலில் இருந்த இருவருக்கு, 2 இறைவாக்கினர்களுக்கு தெரிய வருகிறது. அதை கேட்டவுடன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆச்சரியம். இருக்குமா? இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். ஒருவர் சிமியோன், மற்றவர் பானுவேலின் மகள் அன்னா என்ற ஒரு பெண்மணி. சிமியோன் என்பவர் யார்? இந்த சிமியோன் என்பவர் நற்செய்தியாளர் கூறுகின்றார், லூக்கா கூறுகிறார் அவரை பற்றி, இவர் நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார், அவருடைய மெசியா ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று அவர் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு நம்பிக்கையோடு இருந்தார். அப்போ இவரை பற்றி இவ்வளவு செய்திகளை நற்செய்தியாளர் லூக்கா கூறுகிறார். என்ன கூறுகின்றார்? அவர் நேர்மையாளர், அவர் இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருந்தவர், அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார், ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் இறக்கப் போவதில்லை என்று அவர் உணர்ந்திருந்தார். அப்போ அப்பேற்பட்டவர் இன்றைய வாசகத்தில் வாசிக்க, இவர் வருவதை உணர்ந்து ஆலயத்திற்கு வந்தார். எத்தனையோ பிள்ளைகளை கொண்டு வந்திருப்பார்கள், எத்தனையோ குடும்பங்கள் அந்த கோவிலுக்கு வந்திருக்கும். அந்த குழந்தைகளில், அத்தனை பெற்றோர்களில் இந்த குழந்தையை சரியாக கண்டுபிடித்து தன் கைகளிலே வாங்கி சிமியோன் இறைவாக்கு உரைக்கிறார். பார்த்தீர்களா? அதுதான் இறை நிகழ்வு என்பது யாருக்குமே தெரியாது. இப்போ இங்கே ஒரு குழந்தை யாருக்கு தெரியுமா? ஒரு குழந்தை கூட்டு தூக்கிட்டு வந்தா அது இறை குழந்தையா வேற குழந்தையா நமக்கு தெரியாது. அதே போலத்தான் எண்ணற்ற மக்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வருகை தருகின்ற பொழுது இந்த சிமியோன் சரியாக மரியாளையும் சூசையப்பரிடமும் சென்று அந்த குழந்தையை தன் கைகளிலே வாங்கி கொண்டு அவர் இறைவாக்கு அங்கே உரைக்கிறார். சிமியோன் இறைவாக்கினர் மூலமாக இயேசுவின் எதிர்காலத்தை முன்னறிவிப்பதை நாம் பார்க்கலாம். அதைத்தான் இன்றைய வாசகத்திலே நீங்கள்
வாசிக்க கேட்டீர்கள். இந்த குழந்தையை காணாமல் அவருடைய உயிர் போகாது என்று உறுதியாய் நம்பியிருந்தார். அடுத்து அவர் கூறுகின்றார், இந்த குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, இந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இந்த குழந்தை யார், இதனால் மரியாளுடைய வாழ்வு எப்படி இருக்கப் போகிறது என்பதையும் அவர் புட்டு புட்டு வைப்பதை நாம் பார்க்கலாம். இந்த குழந்தையார், இந்த குழந்தையால் மரியாளுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது, இந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்கிற உண்மையெல்லாம், இந்த குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் அவர் புட்டு வைக்கின்றார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு புறம் இதை கேட்கின்ற பொழுது உள்ளத்திலே மகிழ்ச்சிதான், ஆனால் மறுபுறம் வேதனை, மறுபுறம் ஒரு கலக்கம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு பயமும் கூட உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்கும், எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த குழந்தை பல பேருடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும், இந்த குழந்தையை அழிக்க நினைப்பார்கள் என்பதை இறைவாக்கு மூலமாக கை குழந்தையாக ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட போதே முன்னறிவிக்கின்றார் சிமியோன். இரண்டாவது, இந்த குழந்தையானது யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக புற இனத்து மக்களுக்கும் வெளிப்பாடு அருளும் ஒளியாக அவர் இருப்பார். இந்த குழந்தை யூத மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும், புறவினத்து மக்களுக்கும் வெளிப்பாடு கொடுக்கின்ற ஒரு ஒளியாக அவர் இருப்பார். இந்த ஒளியை காணவே நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் என்று சொல்லி சிமியோன் முன்னறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன, ஆண்டவரே இப்போது உம் அடியாரை அமைதியாக போகச் செய்கிறீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கு நிறைவேறியதாக அவர் உணர்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த மீட்பை காண்பதற்காகவே அவர் தன் வாழ்க்கையை அந்த ஆலயத்திலே தியாகமாக்கினார். பல ஆண்டுகள் அந்த ஆலயத்திலே இறைப்பணியாற்றி வந்ததன் நோக்கமே இந்த மீட்பை காண்பதற்காகத்தான். யார் கண்ணுக்கும் தெரியாத இந்த உண்மையை இவருக்கு தூய ஆவியின் வல்லமையால் தான் தூண்டி இந்த குழந்தைதான் அந்த மெசியா என்பதை சுட்டி காட்டி அவருக்கு வெளிப்பாடு கொடுத்தது அந்த தூய ஆவியார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான்காவதாக பார்க்குறோம், இறுதியிலேயே இதுதான் மரியாளுக்கு, மரியாளை நோக்கி சிமியோன் கொடுக்கின்ற செய்தி என்ன செய்தி, உனது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். நம்ம கேட்பதற்கு ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை போல இருக்கிறது, வாக்கியம் போல இருக்கிறது, ஆனால் எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை பார்த்தீர்களா, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னால் உன் இதயத்திற்கு எப்போதுமே ஒரு காயம் இருந்து கொண்டிருக்கும், ஏதோ ஒரு வாள் அறுத்து கொண்டிருப்பதைப் போல உனக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் எப்போதுமே இருக்கும், இதை இந்த மகனை பெற்றதால் உனக்கு வரும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதை கடந்து போக முடியாது என்ற ஒரு இறைவாக்கை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தையை பெறுவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளால் உனது வாழ்க்கையில் துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாமே தொடர்ந்து வரும், அதை கண்டு ஓடிவிடாதே என்பதைத்தான் அவருக்கு தைரியம் கொடுப்பதைப் போல முன்னறிவிக்கின்றார் சிமியோன். ஆண்டவரை காணிக்கையாக்கும் நிகழ்வில் தொடக்கத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருப்பதைப் போல இருக்கின்றது, ஆனால் இறுதி செய்தி அவர்களுக்கு ஒரு துக்கத்தை தருகின்ற செய்தியாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த இறைவாக்கு உரைக்கும் பணியில் ஆண்களை மட்டும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக இறைவன் பெண்களையும் தேர்ந்து கொள்ளுகிறார். சிமியோன் மட்டுமல்ல, அண்ணாவும் இறைவாக்கினால் அங்கே பயன்படுத்தப்படுகிறார். இந்த அண்ணா என்பவள் தன் கணவனோடு 7 ஆண்டுகள் வாழ்ந்தவள். 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு விதவையாகிறாள். இந்த அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்திலேயே இறைப்பணி செய்து வருகிறாள். தன் வாழ்க்கையை அங்கே ஆலயத்திலே கழித்து கொண்டிருக்கிறாள், இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறாள். குழந்தை இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததன் மூலமாக அவர் உலகத்தின் இருளை போக்குகின்ற ஒளி, இவராலேயே மீட்பு உலகிற்கு வரப்போகிறது என்ற உண்மையை இறைவன் அந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதை, இந்த 2 இறைவாக்கினர்கள் மூலமாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கலாம். ஆக மரியாளும் யோசேப்பும் ஏழ்மையாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். நாம் பார்த்தோம் அல்லவா, குழந்தையை பெற்றவள் தூய்மை அடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இதைத்தான் லேவியர் அகமத்திலே பார்க்கிறோம், 12 அதிகாரம் 6 வசனத்திலே.
மேலும் எட்டாவது வசனத்திலே அது கூறுகின்றது, ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாமல் போய்விட்டால் இரண்டு காட்டுப்புறாக்களையோ இரண்டு புறாக்குஞ்சுகளையோ அதற்கு மாற்றாக காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். ஒன்றை எரிபலியாகவும் மற்றவற்றை பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக குரு அவளுக்கு அந்த கரை நீக்கம் செய்வார், அப்போது அவள் தூய்மையாவாள் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த சடங்கிற்கு சடங்கு செய்வதற்கான விதிமுறைகளை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே தான் நாம் பார்க்கின்றோம், மரியாள் செம்மறியாட்டு குட்டி கூட்டி அழைத்து கொண்டு போகவில்லை. காரணம் வறுமை, ஏழ்மை. எனவே தான் குறைந்த அதைவிட குறைந்த விலையில் உள்ள அந்த புறா குஞ்சுகளை வாங்கி கொண்டு போய் ஒன்றை எரிபலியாகவும் மற்றவற்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார். இந்த நான்காவது சந்தோஷ மறையுண்மை கொடுக்கின்ற செய்தி என்ன? இறைவனை அதன் பெற்றோர் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அவர் ஒப்புக் கொடுப்பது என்பது திருச்சட்டம் முன்னறிவித்த ஒன்று. ஆக இறைவன் கொடுத்திருக்கின்ற திருச்சட்டங்களை ஒவ்வொரு மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலிருந்து நாம் விலகக்கூடாது. அது இறைவனின் மகனாக இருந்தாலும் அவர் கடைபிடித்திருக்கிறார், நாமும் கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ஏழ்மையை காரணம் காட்டி நாம் நம்முடைய ஆலய சடங்கு சம்பிரதாயங்களை விட்டுவிடக்கூடாது. சில விழாக்களில் பங்கெடுப்பதாக இருந்தால் பங்கெடுக்க வேண்டும், இது நம்முடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, தொடக்கத்தில் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் பிறகு வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அதையும் தாங்கி கொண்டுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். நான்காவதாக, கடவுள் அற்புதமான முறையில் தனது திட்டத்தை வெளிப்படுத்தி வரவிருந்த மெசியாவை சிமியோன் மற்றும் அண்ணா என்ற இறைவாக்கினர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதே போல உங்களையும் எங்களையும் கடவுள் தேர்ந்தெடுத்து நம் மூலமாக அந்த இறை செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இவர்களைப் போல நாமும் இறைவாக்கினர்களாக ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இறைவாக்கினர்களாக நாமும் வாழ்ந்து எவ்வாறு சிமியோனும் அண்ணாவும் இறைவனை வெளிப்படுத்தினார்களோ அதே போல நாமும் நாம் வாழும் சமுதாயத்தில் பிற மக்களுக்கு முன்னால் இந்த கடவுளை வெளிப்படுத்துவோம், அவரை அறிவிப்போம், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் தர தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் பொது நிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று மறித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றையை தந்தருள வேண்டும் என்று நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து வைப்போம். பல பேர் ஜெபபுதவி கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தேவைகளையும் இந்த வேளையில் நாம் எழுப்பி வைப்போம். குறிப்பாக இந்த உலக மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். மூன்றாவது அலை வரப்போகிறது என்று மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது இன்னும் மோசமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இறைவன் ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வராமல் அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவருக்கு விருப்பமானால் அதை நிறைவேற்ற நாம் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய உறவுகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட நாம் ஜெபிப்போம். என்னுடைய இறைப்பணிக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன்.
நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள்வரங்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் கணவனால் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்குவோம். இறைவன் நமக்கு மீண்டும் இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்து நம்மை பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதையும் கடந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். நம்மை போல எத்தனையோ மக்களை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து, பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து, வேலையில்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து, வருமானமில்லாமல் உணவுகள் கிடைக்காமல் இருந்தால் கூட அதிலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு வகையிலே. எனவே அனைத்திற்காகவும் நாம் நன்றி கூறுவோம். அனைவரும் எழுந்து தாயே மாமரி என்ற பாடலை பாடுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி விழுந்தால் படியிடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே. இங்கே கூடியிருப்பவர்கள் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தரிடம். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று நம்புகின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அலட்சியம் கொள்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இறைவனிடம் அன்பு கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரிடமிருந்து பெற்றுத்தாரும். எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றிணைந்து மரியனை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. எழுந்து நிற்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இயேசு கிறிஸ்து அவருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, எமது தாயாகிய மரியன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே.
அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேருபலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். உம்மை நான் நேசிப்பேன் ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன் ஒளியுள்ள காலமும் பக்தி ஆராதனையை எத்திசையிலும் உள்ள மக்கள் அவருக்கு செலுத்துவதைப் போல நாமும் இதோ இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையை செலுத்துவோம். இறைவன் நம்மத்தையிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். நம்மோடு பேசுவதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக, நம்முடைய குறைகளை கேட்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கின்றார். எனவே இந்த இறைவனை நாம் ஆராதிப்போம், இந்த இறைவனை நாம் போற்றுவோம், இந்த இறைவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். தேவனை ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை பாடி நாம் இறைவனை ஆராதிப்போம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆரா
தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆராதனைக்குரிய தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்மை தேற்றுவதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்முடைய குறைகளை கேட்பதற்காக, மொத்தத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது பாசத்தை காட்டுவதைப் போல, ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது பாசத்தை காட்டுவதைப் போல, இதோ நம்முடைய கடவுள் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். பலருடைய கண்களுக்கு இது வெள்ளை அப்பமாக இருக்கலாம், ஆனால் விசுவாசம் கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் இதில் கடவுள் மெய்யாகவே பிரசன்னமாக இருக்கிறார். எனவேதான் நாம் அதிகாலையில் எழுகின்ற பொழுதே ஆண்டவரை ஆராதித்து துதித்து எழுந்திருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி கூறி எழ வேண்டும். இந்த இரவு பொழுதை நல்லவிதமாய் கொடுத்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஐயா. ஏதோ என்னை மீண்டுமாய் இந்த உலகத்தை காண வைத்திருக்கின்றீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்த கடவுளை நாம் ஆராதிக்க துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, காலையிலே எழுந்தவுடனேயே பறவைகள் கீச்சு கீச்சென்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றதைப் போல, இதோ நாமும் இயற்கையோடு இணைந்து ஆண்டவருக்கு அதிகாலையிலே நாம் நன்றி செலுத்த ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ இந்த மாலை நேரம் ஆகிவிட்டது, காலையில் எழுந்த பறவைகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் மீண்டும் மாலையிலே தங்கள் கூடுகளை தேடி வருவதைப் போல, நாமும் கூடுகளுக்குள் அடையப்போகிறோம், நம்முடைய இல்லத்திலே அடையப்போகிறோம், தூங்கப் போகின்றோம். இந்த பகல் முழுவதுமாக இறைவன் உங்களை பராமரித்திருக்கிறார், நம்மை பராமரித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். நோய் நொடி இல்லாமல், விபத்துக்கள் ஆபத்துக்கள் இல்லாமல் நம்மை பராமரித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அந்த ஆண்டவரை ஆராதிப்போம், அந்த ஆண்டவரை நாம் துதிப்போம். அவன் நம் ஒவ்வொருவருக்கும் கண்மலையாக இருந்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மன வலிமையை கொடுத்து ஒரு பாறையாக, கோட்டையாக, அரணாக, கண்மலையாக இருக்கிறார். அதற்காக அந்த கடவுளை நாம் ஆராதிப்போம். நாம் நடப்பதையும் படுப்பதையும் அமர்வதையும் அவர் அறிகின்ற, பார்க்கின்ற, கண்டு கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். கண்களை மூடி தூங்குகின்ற கடவுள் கிடையாது. பல சமயங்களில் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், கடவுளே நீர் இருக்கிறீரா, நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரா, இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் எங்கள் வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கின்றனவே என்று கடவுளுக்கு எதிராக நாம் கோபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் கடவுள் ஓடி ஒழிகின்ற கடவுளா? நிச்சயமாக இல்லை. அவர் நமக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை இதை தாங்கிக் கொள்ளக்கூடியவன வலிமையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் காண்கின்ற கடவுளாக இருக்கிறார். இப்பேற்பட்ட கடவுளை நாம் முழு மனதோடு ஆராதிக்கிறோமா? இப்பேற்பட்ட கடவுளை நாம் முழு மனதோடு அன்பு செய்கிறோமா? இப்பேற்பட்ட கடவுளை நாம் முழு மனதோடு நன்றி கூறி ஆராதித்து துதி தோத்திரங்களை செலுத்துகின்றோமா என்பதை நாம் கேட்டு பார்க்கவே ஏதோ இந்த தருணம் கொடுக்கப்படுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த கடவுள்தான் ஏதோ நம்மை தேற்றுவதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக நம் மத்தியிலே எழுந்து வந்திருக்கின்றார். அந்த கடவுளை உற்று பாருங்கள், நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துங்கள், நம் குடும்ப கவலைகள் எல்லாம் ஒதுக்கி வையுங்கள்,
நம்ம எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம், எவ்வளவோ கவலைகள் இருக்கலாம், எவ்வளவோ நோய் நொடிகள் நம் உடலுக்குள் இருக்கலாம். அவைகளையெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே இதோ நான் உன் சந்நிதியில் அமர்ந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், ஏதோ என்னால் ஒரு சில நிமிடத்துளிகள் கூட உன்னோடு இணைந்திருக்க முடியவில்லை, என்னுடைய உலக கவலை உலக பயம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, உன்னை விட்டு என்னை பிரித்து கொண்டிருக்கிறது, நான் பிரிந்து போய்விடாமல் உன்னோடு இணைந்திருக்க நான் விரும்புகின்றேன். எனவே ஆண்டவரே கவலைகளற்ற அந்த நேரத்தை எனக்கு தந்தருளும், பயமற்ற அந்த தருணத்தை எனக்கு கொடுத்தருளும் என்று சொல்லி நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற இந்த கடவுளை நாம் ஆராதிப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற தியாகங்கள் எவ்வளவோ எவ்வளவோ. ஒரு குழந்தை அழுது கொண்டு ஓடி வந்தாலே போதும், தாயின் உள்ளம் கலங்கி போய்விடும். அந்த குழந்தை அழுது கொண்டு ஓடி வருகின்ற பொழுதே தன் முந்தானையை தயாராக வைத்துக்கொண்டு அந்த பிள்ளையை தூக்கி அணைத்து, மார்போடு அணைத்து கொண்டு அந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்து, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன், நீ நஞ்சாதே என்று சொல்லித்தான் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து அந்த பயத்தை போக்குவார். அதே ஒரு நிலைதான் ஆண்டவர் இயேசுவும். நாம் இந்த உலகத்திலே நடக்கின்ற பலவற்றை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற பலவற்றை நினைத்து நாம் அச்சப்பட்டு நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வருகிறது, இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்வதை விட இறந்து போய்விடலாமா என்று நினைக்கின்ற மக்கள் எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஏன் நாம் கூட அப்படி கூட நினைத்து கொண்டிருக்கலாம். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், நல்ல உடல் சுகம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் நமக்கு மிகவும் பிடித்தமான நபர்கள் இறந்து போயிருக்கலாம், இந்த கொரோனாவால் இறந்திருக்கலாம், அல்லது வேறு நோயினால் இறந்திருக்கலாம். இப்படியாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன, நம்மை அச்சப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்பேற்பட்ட ஒரு பாசமானவரை நீ பறித்து விட்டாயே, நீ இருக்கிறாயா என்று எத்தனையோ மக்கள் கடவுளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாமும் கூட கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். நான் உனக்கு என்ன செய்தேன், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறேன், ஆயினும் என் குடும்பத்திற்கு இவ்வளவு இடியா, என்னால் சுமக்க முடியவில்லை, ஆண்டவரே நீர் உண்மையிலே இருக்கிறீரா என்று நாம் கடவுளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறையும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, நடுங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாயைப் போல இருந்து நான் உன்னை தேற்ற காத்து கொண்டிருக்கிறேனே. பெற்ற குழந்தையை ஒரு தாய் மறப்பாளா? பால் கொடுத்து சீராட்டியவள் அந்த குழந்தையை மறந்து விடுவாளா? ஏதோ நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், நான் உன்னை தேற்றுவேன், உன்னை அரவணைப்பேன், உன்னை என் மார்போடு சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற கடவுள்தான் ஏதோ இங்கே நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர், என் கடவுள், என் நண்பன், என் தாய், என் தகப்பன், என் எல்லாம் எல்லாமுமாக இருக்கின்ற கடவுள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, அதனை பாடலாக பாடி
அந்த தாயான தேவனை நாம் போற்றுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார், 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு சமாதானம் தந்திடுவார், மனக்கலக்கம் போக்கிடுவார், சமாதானம் தந்திடுவார், மனக்கலக்கம் போக்கிடுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மீன் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மீன் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தூய ஆவியை தந்திடுவார், அதன் ஒளியில் நடத்துவார், தூய ஆவியை தந்திடுவார், அதன் ஒளியில் நடத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். மத்தேயு நற்செய்தியை பார்க்கிறோம். இயேசு இளைப்பாற்றி கொடுக்கின்றார். யார் யாருக்கு இளைப்பாறுதல் தேவையோ அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள்தான் இதோ நற்கருணையில் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நாமும் பெரும் சுமை சுமர்ந்திருந்தால் அந்த சுமைகளை இறக்கி வைக்கின்ற கருவியாக அவர் நம் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரே கூறுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்கிறார் ஆண்டவர். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் பல்வேறு சமயங்களில் நாம் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். நான் தொடக்கத்தில் சொன்னது போல பல்வேறு விதமான சுமைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு சுமை, இரண்டு சுமை அல்ல. பல ஆண்கள் குடும்ப சுமையை சுமக்க முடியாமல், பல பெண்கள் குடும்ப சுமையை சுமக்க முடியாமல், பல ஆண்கள் பொறுப்பற்று இருக்கின்ற பொழுது அந்த குடும்ப சுமையானது அந்த பெண்கள் மேல் விழுகிறது. கணவனுடைய ஆதரவு இல்லாமல், குடும்பத்தினர் ஆதரவு இல்லாமல், அந்த குடும்பத்தை, குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக அந்த பெண் படுகின்ற பாடுகளுக்கு அளவு கிடையாது. உட்கார நேரமில்லாமல், உறங்க நேரமில்லாமல், பம்பரம் போல அவள் சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். பல ஆண்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில குடும்பங்களில் கணவன் மனைவி இருவருமே ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் பணம் சேகரிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பணம் தேவைதான், பணம் அவசியம்தான், ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்பதை அவர்கள் மறந்து போய் விடுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளை மறந்து வாழ்வதை பார்க்கிறோம். அவர்கள் கடவுளை மறந்தாலும் அவர் மறக்காத கடவுளாக இருக்கிறார். எனவேதான் அவர் கூறுகின்றார், நீ எவ்வளவு சுமைகள் சுமந்திருந்தாலும் இறக்கி வைக்க உனக்கு ஒரு நேரம் தேவைப்படுகின்ற பொழுது நான் இருக்கிறேன், உன் சுமைகளை இறக்கி வைக்க என்னிடம் ஓடிவா என்று அவர் கூறுகின்றார். நாம் எந்த விதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம், எந்த விதமான சுமைகளிலிருந்து இறைவா என்னை எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கின்றோம், தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் அல்லது ஆலயங்களுக்கு தனியாக சென்று மன்றாடி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோமே, எந்தெந்த விதமான சுமைகள் உங்களை அழுத்துகின்றன? உங்கள் சுமைகளை கடவுள் பக்கம் இறக்கி வையுங்கள். பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். எத்தனையோ பேர் இந்த கோவிட்னால் வேலைவாய்ப்பு இழந்து, வருமானம் இல்லாமல், குடும்பத்திற்கு சரியான உணவு கொடுக்க முடியாமல் கூட மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். அது ஒரு சுமை நிச்சயமாக அழுத்தி கொண்டிருக்கும். அல்லது வேலை இல்லாததால் சுத்தமாக வருமானம் இல்லாமல் வாழ்க்கை எப்படி ஓட்டப்போகிறோமோ, வாழ்வோமா மாட்டோமா என்ற ஒரு சுமைகள் அந்த குடும்பத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். அல்லது குறைவான சம்பளத்தை வாங்கி கொண்டு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம். இருக்கின்ற வீடு வாடகை வீடாக இருக்கலாம், வாடகை கொடுக்கக்கூட பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல் என்ன செய்வதென்று முழித்து கொண்டிருக்கலாம். அல்லது உடம்பிலே நோய் நொடி இருந்தால் அதை பார்க்கக்கூட முடியாமல், பராமரிக்க முடியாமல், பணம் இல்லாமல் அந்த உடல் நோய் என்ற சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். அல்லது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவு பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த சுமைகளை சுமக்க முடியாமல், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவனோடு வாழ வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவியோடு வாழ வேண்டும், தவமிருந்து பிள்ளைகளை பெற்றோமே என்று நம்மை கண்டுகொள்ளாத பிள்ளைகளாக இருக்கின்றார்களே, இந்த பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி அந்த உறவு சிக்கல் மூலமாக சுமைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். பெற்றோர்களை பாரமாக நினைக்கின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு பாரமாக இருக்கலாம். இப்படியாக பல்வேறு விதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூறுகின்றார், என் மகனே, மகளே, உன் சுமைகளை இறக்கி வைக்க நான் இருக்கிறேன். என்னிடம் ஓடி வந்து உன் சுமைகளை இறக்கி வை, நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் நுகம் உனக்கு அழுத்தாது, என் சுமை உனக்கு எளிதாயிருக்கும் என்று அவர் கூறுகின்றார். இதைத்தான் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் வந்தார்கள், தங்கள் குறைகளை கொட்டினார்கள். நோயாளிகள் வந்தார்கள், தங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்தார்கள். பாவிகள் வந்தார்கள், தங்கள் பாவங்களை இறக்கி வைத்தார்கள். இறைவன் ஒவ்வொருடைய சுமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் தாங்கிக் கொண்டார். ஆக இயேசுவின் சிலுவை பாதை என்பது அந்த கல்வாரியிலே அந்த இறப்பிற்கு முன்னால் உள்ள பாதை மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற பொழுது நாம் சுமக்க வேண்டிய சுமைகளை இறைவன் சுமந்து செல்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் உணர்ந்து பார்க்கின்றோமா? இந்த உலகத்தில் நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கு யாருமே கிடையாது. குடும்பத்தில் கூட நாம் தான் சுமந்தாக வேண்டும். நமக்கு நோய் நொடி வந்தால் நாம் தான் துன்பப்பட வேண்டும், அதை பிறர் தாங்க முடியாது. நமக்கு பிரச்சனைகள் வந்தால் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். உறவுகள் ஓடிப்போய்விடும், நட்புகள் மறைந்து போய்விடும். உன் நண்பன் நான் அல்ல, உன் தோழி நான் அல்ல என்று ஓடிவிடுவார்கள். ஆனால் இறைவன் கூறுகிறார், நான் என்றும் உன்னோடு இருப்பேன்,
நீ தாராளமாக உன் வேதனைகளை உன் சுமைகளை என்னிடம் இறக்கி வைக்கலாம் என்று அவர் கூறுகின்றாரே, அப்பேற்பட்ட ஒரு நல்ல நண்பனாக இயேசுன மத்தியில் இருக்கின்றார். அவரிடம் நம் சுமைகளை இறக்கி வைக்க இறைவா எனக்கு விடுதலை தாரும், இறைவா எனக்கு மகிழ்ச்சி தரும் சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சகோதரனே சகோதரியே. அந்த கடவுளை உற்று பார்ப்போம், நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவருடைய குரலோடு இணைந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன், உங்களை நான் தேற்றிடுவேன், உங்களை நான் ஏற்றிடுவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன், உங்களை நான் நடத்தி செல்வேன், உங்களை நான் அன்பு செய்வேன், உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன், உங்களை நான் அரவணைப்பேன், உங்களை நான் வாழச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன், உங்களை நான் வளரச் செய்வேன், உங்களை நான் ஒளிரச் செய்வேன், உங்களை நான் மலரச் செய்வேன், உங்களை நான் மிளிரச் செய்வேன், உங்களை நான் மலரச் செய்வேன், உங்களை நான் மிளிரச் செய்வேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள், என்னிடம் எல்லோரும் வாருங்கள். நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், நம்முடைய துன்பம், நம்முடைய துயரம், நம்முடைய வேதனை, நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய சுமைகள் அனைத்தையும் இந்த வேளையில் நாம் ஆண்டவர் பாதம் இறக்கி வைப்போம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளாக இருக்கலாம், நம் குடும்பத்திற்கு தேவையான மன்றாட்டுகளாக இருக்கலாம்,
நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான மன்றாட்டுகளாக இருக்கலாம், நம்முடைய பங்கில் உள்ள மக்களுக்கு தேவையான மன்றாட்டுகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்கள் உறவுகள் அவர் குடும்பத்திற்கு தேவையான மன்றாட்டுகளாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கு தேவையான மன்றாட்டுகளாக இருக்கலாம். அனைத்தையும் இந்த வேளையில் நாம் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். இறைவன் ஆசீர்வர நாம் உழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதத்திலே கலந்து கொள்வோம். இயப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் நிக்கோலஸ் லாசரஸ் என்பவருடைய முதலாவது இறந்த தினத்தில் அவருடைய ஆண்மலை பாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் எனது உறவினர் துரைராஜ் சித்தப்பா என்பவர் இறந்த நாள். அவருடைய பிறந்த நாள் என்று பிறந்த நாளில் அவருடைய ஆண்மலை பாட்டிற்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஜெஸ்ரீன் என்ற ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்த
நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுக்க இந்த சிறுமிக்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து பார்த்து மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் வழியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 26:7 தொடக்கம் 9 வரையும், 12:16 தொடங்கி 19 வரையும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் 3:13 தொடக்கம் 20 வரை. அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டு. அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து கடவுள் ஈசாக்கின் இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியார்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் 3 வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டால் அன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்யப்போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். உங்கள் பதில்: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பதிலுரை. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். உங்கள் பதில். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். பெரும் சுமை சோர்ந்து சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாதுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாது தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் எழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல வானக தந்தை கேட்டதாகும் படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி ஏறலும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கம் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு பிறந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இரத்தத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் தமகுளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் நவநாளில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இதை நேரிலையாக பார்த்து கொண்டிருந்தால் அந்த குடும்பங்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அந்த ஸ்ரீமி ஜெசியனுக்காகவும் மற்றும் என் நண்பர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையில் ஜெபிக்கின்றேன். ஜப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கல்வாரி வழியிலே ஒப்புக் கொடுக்கின்றனர். ஆண்டவரே, நீதாமே அவருடைய சுமைகளை இறக்கி வைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திரளும். அதேபோல் எங்கள் குடும்ப உறவுகள், நண்பர்கள், உடன் பிறந்தார் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். நீதாமே அவர்களையும் ஆசிர்வதித்து துணையாக இருந்து கரம் பிடித்து வழிநடத்தும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். தந்தையை நீர் இந்த உலகத்துடன் அழைத்து கொண்ட துரைராஜ் என்பவருக்காகவும் நிக்கோலஸ் என்பவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திரளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான இடைவிடா சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து செல்வோம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களுடைய சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பர் ஆகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்று இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆன்மீக திருவிருந்தை பெற செபம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உன்னை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வரும். நீர் என்னோடு இருப்பதை போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே, ஆமேன். சிந்திக்க வைக்கிறேன்.
மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று.
அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை ரட்சித்தல்லும் எங்கள் சர்வேஸ்வர பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.